விஷால் எடிட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்மியான சைஸ்லாம் ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஸோ அதோட நீங்கள் ரியாலிட்டி வீடியோவை பாருங்கள், பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தூரத்தை நான் நடக்கணும் அப்படின்னா, ஸோ எப்படி நான் இந்த பேக்ரவுண்ட் நான் எனக்கு கேமராவில் ஃபியூ வியூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதோட தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குரோமாக்கே கைன் மாஸ்டரில் எனேபிள் பண்ணேன்னா இவ்வளோ தூரமாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக அப்படியே தெரியும். ஸோ இதே நம்ம எப்படி மறைச்சிடுது? ஸோ ரொம்பவே ஈஸியாக. ஸோ எப்படி மறக்கிறதுனா பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நான் லைக் பண்ணணும்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் டபுள் பட்டன் தங்கி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ பக்கம் சூப்பராக வீட்டில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த ஸ்க்ரீனை மறைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணி காய்க்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டு வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அழுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு இந்த மாதிரி நான் அழுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு இப்போ போய் நான் குரோமா கீ எனேபிள் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி மறைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சில பேர்ட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சாரி எந்த ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஸோ அந்த லென் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து அல்லது வித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மறைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ வீடியோவை நம்ம ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி இந்த கிளிக் பண்ணி இதோட கலர்லலாம் பார்த்துக்கோங்க. கலர்லலாம் பார்த்துக்கிட்டு ஸோ லேயரை கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் கொடுப்போங்க. ஸோ இதோட நல்லா கலராக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கலராக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒன்று பாக்ஸ் போடுறீங்களா, ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணலாம். ஓ எக்ஸு கூட போடலாம் அந்த மாதிரிலாம் வேணாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டு பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் போட்டு பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டு லாஸ்ட்டு பாஸ்க் போட்டுக்கோங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே பாஸ்க்கு போடுங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே பாஸ்க் போடுங்க. திருப்பி இங்கேருந்து வந்து இங்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறைச்சிட்டோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க வீடியோவை. சோவா என்னென்ன ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருந்ததுங்கன்னா அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு எக்ஸ்போர்ட் ஆக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனே தெரியலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் தான் மறைச்சிருக்கேன். ஸோ நான் எவ்வளோ தூரம் நான் மறைச்சிருக்கணும் ஸோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ தான் 20 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுதா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு வேணுமோ ஸோ அதை போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இந்த பேக்ரவுண்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாரி நான் இந்த பேக்ரவுண்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நான் இந்த பேக்ரவுண்டு எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கிட்டு ஒரு 20 செகண்ட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு திருப்பி மீடியாவுக்கு இல்லை சாரி லேயருக்கு போங்க. ஸோ லேயருக்கு போய்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த வீடியோவை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 நிமிஷம் தான் நான் அது வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமாக்கி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ ஸ்க்ரீனில் எடுக்கலை, ஸோ சாரி க்ரீன் ஸ்க்ரீனில் எடுக்கலை. ஸோ ஆனால் க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ விஷால் எடிட்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஸ்க்ரீன் இருந்தது, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துருக்கு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி பண்ணோம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன், ஸோ அதனால் எனக்கு சின்ன கோடு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் கம்மியாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பட் பட்டன் டங் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ வென் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.